மக்கள் முற்றுகையிட்டு விடுவார்கள் என பயந்து போய் திமுக சென்னை தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் போலீஸ் படை சூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் விமர்சித்துள்ளார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுகவின் 195வது வட்டக்கழக செயலாளர் YMR ரவி ஏற்பாட்டில் 10,000 சாக்லேட் கொண்ட பிரம்மாண்ட மாலை வேட்பாளருக்கு அணிவிக்கப்பட்டது. மேலும் பூ மாலை, ஆரத்தி, சிலம்பாட்டம் என வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயவர்தன், தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக வேட்பாளருமான தமிழச்சி மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவித்தார். தாங்கள் மக்களோடு மக்களாக நடந்து சென்று வாக்கு சேகரிக்கும் நிலையில் தமிழச்சி தங்கபாண்டியன் போலீஸ் படை சூழ பரப்புரை செய்து வருவதாகவும் விமர்சித்தார். மக்கள் எல்லாமே கடுமையான எதிர்ப்பு அவங்க மேல, எங்க கேள்வி கேட்டு போறாங்களோ என்ற விதத்துல 30 போலீஸ் அவங்களை சுத்தி பாதுகாப்பா, அதுவும் வண்டி போத்தவர்கள் வேகமா, யாரும் பார்க்காத முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா வேகமா வண்டி போகுது. அந்த அளவிற்கு மக்கள் 5 வருஷமாக கண்டுகொள்ளாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போது தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்காங்க. இது இங்கே மட்டும் ப்ரிவலண்ட்டாக கிடையாது, ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் இதுதான் நிலைமை. அதனால பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கவங்க எல்லாமே, பெரியவங்க ஊர் தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர்மானம் போடுறாங்க, நீங்கள் ஊருக்குள்ளே வந்துடாதீங்க, ஊருக்குள்ளே இருந்தால் மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க, தயவு செஞ்சு வந்துடாதீங்க என்ற விதத்தில் தீர்மானம்லாம் போடுறாங்க. இப்படி ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட செயல்பாடு.